வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நாம இன்னைக்கு குளோபல் லா பவுண்டேஷன் வாரந்தோறும் நடத்துகின்ற சட்டப்பயிற்சி வகுப்பிலே எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பினை கொடுத்து இருக்கின்ற குளோபல் லா அமைப்பின் முன்னணியினர் அனைவருக்கும் என்னுடைய சிறமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் கண்ணன் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் அக்கா சீதாக்கா அவர்களுக்கும் என்னுடைய அன்பினையும் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன் இன்றைய தலைப்பு மலபார் ஜன்ம நிலங்கள் என்ற தலைப்பு இது மலபார் பகுதியை மலபார் பகுதி என்பது கேரளாவை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் கேரளாவை நீங்கள் அதாவது கன்னியாகுமரி எல்லையை ஒட்டியில் இருந்து கோழிக்கோடு எல்லை வரைக்கும் தென் வடலாக நீண்டு கிடைக்கிறது ஒரு புழுவை போல ஒரு நெளிந்து கிடைக்கிறது தென் வடலாக இருக்கிறது அதிலே தெற்கில் இருந்து பாதியை வெட்டி எடுத்தால் அதாவது தெற்கில் என்னமா நீங்கள் கேரளாவை ரெண்டு துண்டாக போட்டால் தென்பகுதி துண்டு வந்து திருவே திருவாங்கதூர் சமஸ்தானத்திலே உட்கார்ந்து விடும் வடபகுதி வந்து மலபார் பகுதியிலே உட்கார்ந்து விடும் ஆக கேரளாவை நாம ரெண்டு துண்டாக்கினால் என்பகுதி வந்து உங்களுக்கு வந்து திருவாங்கதூர் சமஸ்தானமும் வடபகுதி மலபாரிலும் உட்கார்ந்து விடும் அப்படி திருவாங்கதூர் சமஸ்தானம் என்பது வெள்ளைக்காரர் காலத்திலேயே வந்து அது ஒரு சமஸ்தானம் அது தனி ஜமீன் நம்முடைய புதுக்கோட்டை சமஸ்தானம் போல சிவகங்கை சமஸ்தானம் போல ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானம் போல திருவாவூதூர் சமஸ்தானம் அது தனி அது நேரடியான பிரிட்டிஷார் ஆட்சியின் கையில் கிடையாது அந்த சமஸ்தானம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் தான் இருந்திருக்கிறது அவகாசி கொள்கைன்னு ஒன்று இருக்கிறது டல்லௌசி பிரபு எல்லா சமஸ்தானங்களையும் ஒழுங்கா என் கீழே இரு இல்லைன்னா அவங்களெல்லாம் ஒலி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சண்டை இழுப்பேன் அப்படின்னு சொல்லி அவகாசி கொள்கையை அவர் அறிவித்த பொழுது திருவாங்கூர் சமஸ்தானம் வந்து வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து விட்டது வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்தாலும் வரி வசூல் நிர்வாகம் சமஸ்தானத்து கையிலேயே இருந்தது அவர்கள் பார்த்து மொத்தமாக ஒரு கான்ட்ராக்ட் போல ஒரு அமௌண்ட்டை வெள்ளைக்காரருக்கு கொடுத்துருவார் ஆனால் மலபார் சமஸ்தானம் மலபார் பகுதி என்பது வெள்ளைக்காரர்களுக்கு நேரடியாக இருந்த பகுதி இந்த திருவாங்கதூர் சமஸ்தானத்தில் யாரெல்லாம் பெரிய மனிதர்களாக இருந்தார்களோ மிகப்பெரிய நிலக்கிழார்களாக ஆளுமைதாரராக இருந்தார்களோ அவர்களே மலபார் பகுதிகளில் இருக்கின்ற மிக பரந்த அளவிலான காடுகளை மிக பரந்த மலை மலைமுகடுகளை மிக பரந்த அளவிலான ஆறுகளை ஓடைகளை புறம்போக்கு நிலங்களை சதுப்பு நிலங்களை ரிவர் பெட்டுகளை டேங்குகளை குட்டைகளை குளம் குட்டைகளை ஏரிகளை காடுகளை சிறுகாடுகளை காடுகளை காப்பு காடுகளை மேய்ச்சல் நிலங்களை அங்கே இருக்கின்ற பழங்குடிகளை பலபார் பகுதி பெரும்பாலும் எப்படின்னா அது வந்து நாகரீகம் அடைந்த மக்கள் பகுதியெல்லாம் திருவாங்கதூர் தான் மலமார் பகுதி கடந்த ஐநூறு ஆண்டு காலமாக வேகமாக மக்கள் குடியேற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தது அப்ப அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு புதிய நில உரிமை நில உரிமை முறை வேண்டும் என்று அந்த காலத்து மாஸ்டர் மைண்டுகள் வந்து ஒரு புதுமையான நில நிர்வாக முறையை உருவாக்கினார்கள் சார் இது என்ன சார் நில நிர்வாக முறைனா என்ன சார் அப்படின்னா தமிழ்நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு முன்பு யுடிஆர் கொண்டு வருவதற்கு முன்பு யுடிஆர் கொண்டு வரும் பொழுது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து வகையான நில நிர்வாக முறைகளையும் ஒழித்துவிட்டு தமிழகம் முழுவதும் இனி ஒரே நில நிர்வாக முறை என்று கொண்டு வரப்பட்டது தற்பொழுது நான் வந்து ஓமலூர் சேலம் பக்கத்திலே ஓமலூர்ல பத்திர அலுவலகத்திற்கு எதிரே என்னுடைய தம்பி ஆவண எழுத்தர் தமிழருடைய அலுவலகத்திலே இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஓமலூர் ரெவின்யூ வில்லேஜ் அந்த ஓமலூருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விவப்புக்க அமானி ஓமலூர்னு இருக்கும் அமானி என்பது ஒரு நில நிர்வாக முறை அதே போல சேலம் பகுதியிலே இதே பகுதியிலே ரெட்டிப்பட்டி ஜாகிர் ரெட்டிப்பட்டின்னு இருக்கும் ஜாகீர் என்பது ஒரு நில நிர்வாக முறை செங்கல்பட்டு சவுத் ஆர்காடு மற்றும் நார்த் ஆர்காடு பகுதிகளிலே நிறைய மிராசி முறை இருந்தது மிராசி என்பது வில்லேஜ் ஓனர் அது ஒரு வகையான நில நிர்வாக முறை அதாவது வில்லேஜுக்கே ஓனர் என்றால் அவர் தனக்கென்று பண்ணையிலே தனியாக நிலம் வைத்திருப்பார் நீதி பட்டாதாரர்கள்லாம் தனித்தனியாக அவர்களுக்கான நிலங்கள் இருக்கும் ஆனால் அங்க இருக்கின்ற புறம்போக்கு நிலங்களை தரிசு நிலங்களை ஏரிகளை வாய்க்கால்களை சேரி மக்களை உட்பட உரிமையாளர்களாக இருப்பவர்கள் தான் வந்து மிராசி அதே போல மிட்டாதாரர் என்று நாமக்கல் பகுதியிலே பல கிராமங்கள் மிட்டா கிராமங்களாக இருக்கின்றது அவை ஏலத்திலே எடுக்கப்பட்டு ஏலம் எடுக்கப்பட்டு மிட்டாவாக அதாவது பணம் வைத்திருப்பவர்கள் மிட்டாவா இருப்பாங்க கரூர் மாவட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி ஜமீன் ஒரு ஜமீன் இருக்கு தமிழ்நாட்டிலே ஆண்டிப்பட்டி ஜமீன் ஒரு செட்டியா இருக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஜமீன்தார்கள் எல்லாம் தென்னகத்து ஜமீன்தார்களை பார்த்தீங்கன்னா என்றால் குளத்தூர் ஜமீன்தார் மட்டும்தான் சைவ பிள்ளைவார் மீதி இருப்பவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு வழி வந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது மரபர் வழி வந்தவர்களாக இருப்பார்கள் இப்ப இருக்கிற ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ரெக்கார்ட்ல சாஸ்வத சட்டத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஜமீன்கள்ல அப்ப அந்த ஜமீன் முறை என்பது ஒரு நில நிர்வாக முறை அதே போல ஒரு கிராமத்துக்குள்ளேயே நாம் நிலம் வைத்திருக்கிறேன் அதற்கு பேர் இனாம் நிலங்கள் அது மேஜர் இனாம் மற்றும் மைனர் இனாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவையெல்லாம் ஒரு நில நிர்வாக முறை கள்ளக்குறிச்சியிலே கள்ளக்குறிச்சி கல்ராயன் மலை பகுதிகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் சர்வேவே நடக்கல அங்கு இருந்தது அங்கு யூடிஆர் கொண்டு வரப்படவில்லை மலை நில அளவு என்று புதியதாக அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் மலை நில அளவு என்று அப்ப அங்கு இருந்தது ஒரு ஜாகிர் முறை நவாபு காலத்திலே இருக்கப்பட்ட ஜாகிர் முறை ஆக தமிழ்நாட்டிலே பல்வேறு நில நிர்வாக முறைகள் இருந்தது அது ஆங்கிலத்திலே அதற்கு லேண்ட் டென்யூர் என்று சொல்வார்கள் இந்த நில நிர்வாக முறை காலந்தோறும் ஆட்சிகள் தோறும் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தங்கள் வசதிற்கேற்றவாறு நில நிர்வாக முறைகளை வைத்துக் கொள்வார்கள் உதாரணத்திற்கு திப்பு சுல்தான் அவர்கள் வெள்ளையர்களோடு ஆயிரத்தி எட்நூறுகளில் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து எட்நூறு வரை சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது வெள்ளைக்காரர்களோட வந்து வெள்ளசி பிரபுவோட சண்டையை தோத்துட்டார் அப்ப தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை ஜாமீனாக வெள்ளசி தன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுகிறார் திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள் இரண்டு பேரை வெள்ளசி தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போய் வைத்துக் கொள்கிறார் பிணை பணையமாக இன்னும் ஆறு மாதத்திற்குள் அன்றைய காலத்திலேயே ஒரு கோடி ஒரு கோடி ஆயிரத்தி எட்நூறிலே அந்த ஒரு கோடி என்று நீங்க அப்ப தங்கத்தோட மதிப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூறுகளிலே ஒரு கோடி பிணை கேட்கப்பட்டது அப்பொழுது மூன்று டிஸ்ட்ரிக்டுகள் செட்டடு டிஸ்டிக் இப்ப கடப்பா இந்த ஆந்திரா பக்கம் இருக்கிற ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் பெல்லாரி இதெல்லாம் திப்பு கிட்ட இருந்தது அதெல்லாம் வெள்ளக்காரங்கிட்ட கொடுக்கப்பட்டது செட்டடு டிஸ்டிக்னே வெள்ளக்காரங்க சொல்லுவாங்க ஒப்படைக்கப்பட்ட சிடிடி ஒப்படைக்கப்பட்ட மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க மூணு மாவட்டம் உன் பிள்ளைய மீட் ஒரு கோடி கொடுத்துட்டு உன் பிள்ளைங்க ரெண்டும் மீட்டுக்கணும்ட்டா அப்ப திப்பு சுல்தான் நில நிர்வாக முறையை மாத்திர ஆக எதற்காக சொல்றேன்னா நில நிர்வாக முறையை ஆட்சியாளர்கள் மாற்றலாம் அப்ப என்ன மாத்திராருன்னா இந்த பாருங்கப்பா எனக்கு ஒரு ஓடி தேவைப்படுது இந்த நிலங்களை எல்லாம் விவசாய நிலங்களை எல்லாம் நீங்கள் தரிசு நிலங்களை எல்லாம் நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கங்க முன்கூட்டியே எனக்கு அட்வான்ஸா யாராவது அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதாவது விளைஞ்சதுல இருந்து வரி கொடுக்கணும் அதான வேணும் விளைஞ்சதுல இருந்து எனக்கு வரி குடுக்க